அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன்னா இன்று வெளியான மின்சார செய்திகளை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மின் கட்டணத்தை குறைக்காவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என பாமக தலைவர் அறிவித்துள்ளார். அதாவது நாட்டிலே தமிழகத்தில் தான் மின் கட்டணம் குறைவு என அமைச்சர் கூறும் காரணம் வந்து தவறானது எனவும், கட்டணத்தை குறைக்காவிட்டால் பாமக போராட்டத்தில் இறங்கும். நெக்ஸ்ட்டு வந்து மேட்டூரில் மின் உற்பத்தி நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. சேலம் மேட்டூர் மின் நிலையத்தின் 4வது அலகில் 3 வாரங்களுக்கு மின் உற்பத்தி நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. காரணம் என்னன்னு பார்த்தா பராமரிப்பு, அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்படும். நேற்று முன்தினம் முதல் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது எனவும், அடுத்த மாதம் 7ஆம் தேதி மீண்டும் இந்த மின் உற்பத்தி துவங்க உள்ளது என மின்வாரிய அதிகாரிகள் கூறியிருந்தன. அடுத்தபடியாக விவசாய மின் இணைப்புக்கு ₹23.37 கோடி ஒதுக்கீடு. இது எதற்குன்னு பார்த்தா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பைச் சேர்ந்த 1000 விவசாயிகளுக்கு தட்கல் திட்டத்தின் கீழ் இந்த மானியம் வழங்கப்படுகிறது, 90% மானியம். இதற்கான அரசாணை வந்து திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். அதாவது 900 ஆதி திராவிடர் விவசாயிகள் மற்றும் 100 பழங்குடியினர் விவசாயிகளுக்கு இந்த மின் இணைப்பு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக புதிய மின் கட்டண விகிதங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மின்வாரியம். அதாவது புதிய கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் புதிய கட்டண விகிதங்களை பொதுமக்களுக்கு தெரிந்து கொள்ளும் வகையில் விளம்பரம் வாயிலாக, அதாவது மொபைல் SMS மூலம் மற்றும் இமெயில் இணையதளம் துண்டு பிரச்சாரங்கள் இன்டர்நெட் பிரிவு அலுவலில் விளம்பர பலகை மூலம் இதன் விழிப்புணர்வு அறிவிக்கப்படுமா என மக்கள் எதிர்பார்த்திருக்கின்றனர். இதுபோல தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.